அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது திருப்பதி ஏழுமலையான் கோவிலை பார்த்துட்ருக்குறோம். இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு மன அமைதிகள் வந்துடும். ஏன்னா நம்ம திருப்பதி ஏழுமலையான் ஏழு மலைகளை தாண்டி பிரம்மாண்டமாக இயற்கையை சூழ்ந்த ஒரு அமைப்பில் காட்சி கொடுத்துட்ருக்கிறாரு. இவரை வந்து தரிசனம் செய்கிற பக்தர்களுக்கு மன மகிழ்ச்சிகளும் வாழ்க்கையில் திருப்பங்களையும் நிகழ்த்திட்டுருக்கிறாரு. இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு எந்தெந்த ராசிக்காரங்க போனால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு இந்த ராசிக்காரங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அடுத்து அவங்க மறுபடியும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போகிறதுக்குள்ளே எப்படியாச்சும் அவங்க வாழ்க்கையில் ஒரு வீடோ இல்லை அவங்க ஆசைப்பட்டது ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி எந்தெந்த ராசிக்காரங்க போகலாம், யார் யார் போகக்கூடாது அப்படிங்கிறத முழுமையாக அந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாகவே அன்றாட வாழ்க்கையில் நமக்கு நிறைய விதமாக பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளிவரணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இறைவனை நம்ம வழிபாடு செய்வோம். அந்த இறைவனை வழிபட்டா மட்டும் போதாது, இறைவனோட சக்தியை கொண்ட ஒரு மாலையை நம்ம கழுத்தில் அணிவிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இறைவனோட ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ள முழுமையாக இறங்கிடும். அப்படிப்பட்டது தான் அந்த கருங்காலி மாலை. இந்த கருங்காலி மாலையால் நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய விதமான பலன்களை பெற்றிருக்காங்க. இந்த கருங்காலி மாலை அணிவிச்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் மட்டும் நிவர்த்தி ஆகாமல் நமக்கு இருக்கிற உடல் ரீதியான பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆயிடும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க, குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்றவங்க இந்த கருங்காலி மாலையை அணிவிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் குடும்பத்தில் மேன்மைகளும் சந்தோஷங்களும் வர்றதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இத்தனை சிறப்புடைய நம்ம கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த கருங்காலி மாலையை வாங்கி நீங்களும் பயனடையணும். இந்த திருப்பதி ஏழுமலையானோட பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களால் பார்க்க முடியும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திருப்பதி ஏழுமலையான் பதிவு அதிர்ஷ்ட நட்சத்திர பதிவு. இந்த பதிவில் பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்ல போனோம்னா திருவோணம் நட்சத்திரம். மொத்தம் 27 நட்சத்திரம் இருந்தாலையுமே திரு அப்படிங்கிறது மரியாதையோடையும் ஒரு அடைமொழியோடையும் இருக்கிறத இரண்டு நட்சத்திரங்களை மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஸ்ரீ நடராஜ பெருமான் அவதரித்த நட்சத்திரம் அப்படின்னும் ஆதிரை அப்படின்னும் அதனால் திருவாதிரை பெயர் மாற்றப்பட்டது அப்படின்னும் சொல்லப்படுது. சிவபெருமானுக்கு ஒரே ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா மகாவிஷ்ணுக்கும் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் அதை ஓணம் அப்படின்னும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட திரு நட்சத்திரம் அப்படின்னும் சொல்லப்படுது. இதனால தான் இந்த நட்சத்திரத்துக்கு திரு இணைந்து திருவோணம் அப்படின்னு பெயர் வந்ததாம். திருவோணம் நட்சத்திரம் அப்படின்னாலே சந்திரனோட மூன்றாவது நட்சத்திரத்தில் ஒன்று அப்படின்னும் இந்த நட்சத்திர வரிசையில் பார்க்கும் பொழுது 22வது நட்சத்திரம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த திருவோணம் நட்சத்திரத்தோட மகிமை அப்படின்னு சொல்லும் பொழுது மகர ராசியில் இடம்பெற்றிருக்கிறது மிகப்பெரிய ஒரு மகிமையா. அதாவது அபிஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய அதி அற்புதமான சூட்சம நட்சத்திரம் அப்படின்னும் 28வது நட்சத்திரமாக இருக்கிறதுனால இது வந்து உத்திராட நட்சத்திர பதிவில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து திருவோணத்தில் இருக்கிறது ரொம்பவும் ஆச்சரியமான ஒரு உண்மையாகவும் இருக்குது. இந்த உத்திராடம் அப்படின்னு சொல்லும் பொழுது 3-4 பாத்தில் இருக்கிறவங்க திருவோணம் 1-2 அதே மாதிரி இந்த அபிநத் நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள், என்ன மாதிரி ஒரு குணங்கள் கிடைக்க போகுது, இந்த அபிநத் நட்சத்திரமானது எல்லையில்லா நற்பலன்களை கொடுக்குமா, நமக்கு சகல பலன்களையும் கொடுக்கக்கூடியது. சந்திரனுக்குரிய 3 நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரோகிணி அஸ்தம் திருவோணம். ரோகிணியில் பகவான் கிருஷ்ணர் பிறந்திருக்கிறாரு. அஸ்தம் நட்சத்திரத்தில் ஆதிசேஷனும் ஆதிசேஷனுக்கு மேலே சயனித்திருக்கிறவர் தான் அரங்கன் அப்படின்றவர் ஜனிச்சா இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திருவோணத்தில் திருமலையில் இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் வெங்கடேச பெருமான் அவதரிச்சார் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த மாதிரி மகாவிஷ்ணுவோட அம்சமாக இருக்கிறவங்க இந்த சந்திரனோட நட்சத்திரங்களில் மட்டும்தான் அவதரிப்பாங்களாம். அதாவது நரசிம்மரை தவிர நரசிம்மர் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. அதனால் இந்த நட்சத்திரம் கொன்றவங்க சந்திரனோட ரோகிணி நட்சத்திரம் அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரனோட திசை இருக்கிறவங்களுக்கு திருப்பதி சென்று வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் நிறைய விதமான பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிடர்கள் எல்லோருமே சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இருக்கக்கூடிய அம்சமாகவே சந்திர பகவானும் பெருமாளோட சிலாஸ்வரூபமாக சொல்லக்கூடிய சந்திரகந்த கற்களால் ஆனது அப்படிங்கிறதுனால எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால
இருக்கிறதுனால இந்த சந்திர ஸ்தலம் அப்படின்னும் இதை போட்டிட்ருக்கிறாங்க. இந்த மாதிரி சந்திரக்கு பிரசித்தி பெற்ற இந்த ஸ்தலத்துக்கு வந்து வழிபாடு செய்கிறதுனால அவங்க மிகப்பெரிய செல்வந்தர் ஆகிறதுக்கான ஒரு மாற்றங்களையும் ஒரு அதிர்ஷ்டங்களையும் கொடுப்பாராம். இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லும் பொழுது, திருப்பதி செல்றவங்க எப்பொழுதுமே இரவு அங்கேயே தங்கி தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருப்பதி ஏழுமலையான் கண் திறந்து உங்களை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் திருப்பதியோட சன்னதியில் தங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கை மேலே கிடைக்குமா. அதே போல் சந்திரனோட குளிர்ச்சியாக ஒளி இருக்கிறதுனால நம்மளோட அந்த ஒளி வந்து நம்ம மேலே மேனியில் படும் பொழுது இருக்கிற மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக வாழ்க்கையில் செல்வ செழிப்புகளையும் ஒரு நல்ல ஒரு நிம்மதியையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனதளவில் பிரச்சனை உள்ளவங்க, பிரச்சனைக்கு தீர்வு எட்ட முடியாதவங்க, மனக்குழப்பத்தில் தவிச்சிட்ருக்கிறவங்க, இந்த மாதிரி அடுத்தடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவெடுக்க முடியாமல் கை பிசைச்சிட்டு கண் கலங்கிட்டுருக்கிறவங்க, இப்படி குழப்ப நேரங்களில் நீங்கள் திருப்பதி போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட சிந்தனைக்கு ஒரு தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுப்பாரான் நம்ம திருப்பதி ஏழுமலையான். காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது சந்திரன் மனோகாரகன், அதனால் மனோகாரகனாக இருக்கக்கூடிய இந்த சந்திர ஸ்தலத்தில் மனம் சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. அமைதி மட்டும் கிடைக்காம நமக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பேராற்றல் நம்ம உடம்புக்குள்ளே ஊடுருவோமா. இந்த அமைதி இருக்கிற இடத்துல தெளிவும் பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ஒரு தெளிவோட கூடிய சிந்தனையோட நம்ம எந்த ஒரு விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னாலையும் எடுக்கிற முடிவுகள் அனைத்துமே செய்கிற காரியங்கள் அனைத்துமே மிக சிறப்பான வெற்றியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் வாழ்க்கையில் ஒரு உச்சத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால தான் திருப்பதி சென்று வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக செல்றவங்க வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் கூட இருக்குது. மூன்றடி மண் கேட்டு மூ உலகையும் தன் பிஞ்சு பாதத்தால அளந்த வாமனன் தோன்றியது இந்த திருவோணத்துல தான். அதனால தான் ராமாயண காலத்துல இந்த கதாபாத்திரத்துல ரொம்பவும் மிக முக்கியமான ஒன்றாவும் சொல்றாங்க. நீதியின் பக்கம் நின்றவர் ராவணனோட சகோதரன் அப்படின்றதுனால இந்த சகோதரன் வந்து விபீஷணன் பிறந்ததும் திருவோணத்துல தானா. இந்த திருவோண நட்சத்திரத்துல பிறக்கிற எல்லோருமே திருப்பதி சென்று வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அங்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பிறந்ததும் திருவோண நட்சத்திரத்தை தான். அதனால தான் இந்த தகவல் இருந்துமே நீங்கள் ஒன்றை புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. அனைவருமே பெரிதாக எதையும் அழட்டிக்கொள்ளாமல் மனசில் நினச்சி ஒன்றை மிகவும் எளிமையாக தர்மத்தோட வழியில் நீங்கள் சென்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருப்பதி ஏழுமலையான் எங்கிருந்தாலும் உங்களை கண் திறந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாமனன் வந்து மிகவும் எளிதாக மூன்றடி மண் கேட்டு மூ உலகையும் பெற்றிருக்கிறாரு. அதே போல விபீஷணன் தன்னோட அண்ணனுக்கு தர்மத்தை அறிவுறுத்தியிருக்கிறாரு. அதை அண்ணன் செவி மடுக்காததால ஸ்ரீ ராமனோடு இணைந்து செயல்பட்டார் அப்படின்னும், இதனோட பலன் தான் கேட்காமலே இலங்கைக்கு அரசாலும் யோகம் கிடைச்சது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அங்காரக பகவானும் அரக்கர்களை அழிக்கக்கூடிய பணியை செஞ்சதுனால அவருக்கு நவகிரகங்களோட அந்தஸ்து கிடைச்சது அப்படின்னும், இப்படி திருவோணத்தில் பிறந்தவர்கள் எல்லோருமே மனசில் ஒன்றை நினைச்சுக்கோங்க. கண்டிப்பாக நினைத்தாலே போதும், விரும்பியது தானாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் விரும்பாத உயர்ந்த ஒரு விஷயமும் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி தேடி வரும்போது மிகப்பெரிய நன்மையாகவும் உயரிய கௌரவமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேங்கடவன் யாரிடமும் பண கேட்கவில்லை, குபேரனே முன் வந்து கடன் கொடுத்தார். அதனால தான் அந்த கடனை அடைக்க பகவான் யாரிடமும் கேட்கலையாம். பக்தர்களே கொட்டி கொடுக்கிறார்கள் அல்லவா, அள்ளி எள்ளி கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இவை எல்லாமே திருவோணத்தோட மகிமை மட்டும்தான். அதனால தான் திருவோணத்தில் பிறந்தவங்க மனசுக்குள்ள உங்களோட விருப்பங்கள் அனைத்துமே நீங்கள் நினச்சிங்கனாலே போதும், உங்களோட விருப்பங்கள் தானாகவே நிறைவேறிடும். இந்த வேங்கட பகவானோட ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு அனைத்துமே வெற்றி தான். இதில் ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்லும் பொழுது, திருவோணம் நட்சத்திர நாட்களில் இந்த நட்சத்திரம் வந்து வானில 6 நட்சத்திரங்களாக கூட்டமாக காட்சி கொடுக்கும். இதை பார்ப்பதற்கு நாராயணோட திருநாமம் போன்று காட்சி அளிக்கிற மாதிரி இருக்கும். இந்த காட்சி வியப்பு கொடுக்கிறதாகவும் ஒரு வித்தையுமாக கூட சொல்லலாம். அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிக பலன்களுக்கு மேலே பலன்களும் அதிக மெனக்கடல் இல்லாமலே அனைத்தும் உங்களோட வசம் ஆகும்
அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அதற்கு பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் அதே சமயம் மறந்தும் நல்வழியை விட்டு தீய வழியில் மட்டும் சென்றீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் வருதோ அதே அளவுக்கு தீமைகள் வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. மறந்தும் அடுத்தவர்களுக்கு கெடுதலோ துரோகமோ செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான கெடு பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும். இறை பக்தியும் இரக்க குணமும் உங்களை உயர்த்தும். அது மட்டும் இல்லாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் திருப்பதி போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நீங்கள் செல்வந்தர் ஆகிறதுக்கான ஒரு யோகம் தான் நம்ம திருப்பதி ஸ்தலம். என்ன நண்பர்களே, இந்த திருப்பதி போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்ட இந்த திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சிருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றி நண்பர்களே.